திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் தை மாத பிறப்பை வரவேற்கும் உத்திநாராயண புண்ணியகால பிரமோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியிருக்கிறது சிவபெருமானின் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் தேவார பாடல் பெற்ற தலங்களில் நடுநாட்டு தலங்களில் ஒன்றாகும் மேலும் இது திருவாசக திருத்தலங்களில் ஒன்று என்ற பெருமையும் கொண்டது இருபத்தி நான்கு ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இக்கோவில் ஆறு பிரகாரங்களையும் ஒன்பது ராஜகோபுரங்களையும் கொண்டது இந்த சிவாலயத்தில் நூற்று நாற்பத்தி இரண்டு சந்நிதிகள் முன்னூற்று ஆறு மண்டபங்கள் ஆயிரம் தூண்களை கொண்ட ஆயிரங்கால் மண்டபம் அதன் அருகே பாதாள லிங்கம் நாற்பத்தி மூன்று செப்புச் சிலைகள் கல்யாண மண்டபம் அண்ணாமலையார் பாத மண்டபம் ஆகியவை அமைந்திருக்கின்றன இந்த நிலையில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் தை தைமாத பிறப்பை வரவேற்கும் உத்திராயண புண்ணியகால பிரம்மோற்சவம் இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதைத் தொடர்ந்து தினசரி காலை மாலை விநாயகர் சந்திரசேகர் அம்பாளுடன் தனித்தனி வாகனங்களில் எழுந்தருளி மாட வீதி உலா நடைபெறும் பத்தாம் நாளான தை மாதம் முதல் நாள் திங்கட்கிழமை தாமரை குளத்தில் தீர்த்தவாரியுடன் உற்சவம் நிறைவு வருகிறது